ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே த்ரீ டி கேர்ள் ஃபிரண்ட் இன்னது இது பேரே வித்தியாசமா இருக்கு அப்படின்னு தானே பாக்குறீங்க வேறதான் வித்தியாசமா இருக்கும் ஆனா அனிமே வேற லெவல்ல இருக்கும் ஏன்னா இந்த அனிமே ஒரு எபிசோடுக்கு மேல தான் வேற லெவல்ல போகும் சோ நானும் எந்த விதமான ஸ்பாய்லரியும் கொடுக்க விரும்பல மறக்காம கீழே லைக் பண்றேங்க அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம ஏ பிக் போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே ஒரு பர்சனோ பயங்கரமா ஓடி போயின்னு சொன்னிருக்கான் நான் வந்து இது வரைக்கும் ஸ்கூலுக்காக நான் லேட் ஆனது இல்லை நெக்ஸ்ட் சைன்ல அங்க இருக்க ஒரு டீச்சரோ சொன்ன இருக்காரு இக்காரி சூஸ்வி ஹீரோனா நீங்க ரெண்டு பேருமே இப்போ லேட்டா வந்ததுக்கு பனிஷ்மெண்டா அங்க இருக்க ஸ்விம்மிங் பூல நீங்க தான் கிளீன் பண்ணனும் நான் வந்து கிளீன் பண்ணும் அது ஓகே ஆனா போய் போய் இந்த பொண்ணு கூட நான் பண்ணணும் நாங்க ரெண்டு பேருமே தனித்தனி கிளாஸ்ல இருக்கும் இருந்தாலும் எனக்கு இந்த பொண்ணு தெரியும் இவ எப்பயுமே கிளாஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணுவா அதையும் தாண்டி மற்ற பொண்ணுங்களுக்கு இவ்வளவு சுத்தமா பிடிக்காது இவ கூட நான் கிளீன் பண்றதுக்கு நான் வந்து தனியாவே கிளீன் பண்றேன் இவ கூட கிளீன் பண்றது அதுவே ஒரு மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் அதுக்குள்ளேயே அந்த பொண்ணு சொல்றேன் என்ன முடியாது கேவலமா இருக்கு இப்படி சொல்லிட்டு அவளும் அவங்களே போயிடறா நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஆளும் அதை பத்தி தான் யோசனை இருக்கான் எல்லாருமே அந்த பொண்ணை தான் குரோஸ் சொல்லுவாங்க இவ பார்த்தா என்னையே குரோஸ் சொல்லிட்டு போயிட்டா இப்படி இவனு யோசனை இருக்கும்போது போது அங்க இன்னொரு பையனை வரான் இவனோட பேரு ஈட்டோ நீ வந்து கவலைப்படாத நீ யாரையா நினச்சி கவலைப்பட தேவையில்ல ஏன்னா நம்ம வந்து நம்மளோட உலகத்திலேயே நல்லா இருக்கும் சரி அது இந்த மாதிரி கேட்டோட இயர்ஸ் எல்லாம் நீ எதுக்கு சொல்லி வச்சிருக்க நீ என்ன சொல்ற இனிமேலும் நான் எதுக்கும் வெக்கப்பட மாட்டேன் எனக்கு வந்து இன்னமும் சரியா தெரியல அந்த பொண்ணு வந்து வரமா வராதான்னு சரி பாக்கலாம் இதுக்கப்புறம் அவனும் அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு போய் பார்க்க அந்த பொண்ணு அவனுக்கு முன்னாடி வந்து கிளீன் பண்ணிருக்கு நெக்ஸ்ட் சீன்ல இவ அங்க போய் நிக்க அந்த பொண்ணு அந்த கும்பத்தாரா இந்த கிளீன் பண்ணு ஆனா தெரியாதனமா இவ இவங்க ரெண்டு பேருமே அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்துறாங்க நான் வந்து நினைச்சு கூட பார்க்கல என்னோட நாள் வந்து எவ்வளவு மோசமா போகணும் அப்படியே அவனும் யோசனை இருக்கான் இந்த மாதிரி நான் காலையில டிவி பாத்து நினைந்தேன் இப்படி இவனும் யோசனை இருக்க அந்த பொண்ணு சொல்றா ஹேய் நீ வந்து எவ்வளவு நேரத்துக்கு அப்படியே தண்ணியில மிதந்து நிற்க போற தையில அந்த பொண்ணு துணியை கைட்டி அப்படியே தண்ணியெல்லாம் இது பண்ணிருக்கா ஹே ஹே நீ வந்து என்ன பண்ணிருக்க நானா நான் வந்து துணியில இருக்க தண்ணிய வந்து எத்தனை இருக்கேன் நீ என்ன கவலைப்படுற போல நீ வந்து கவலைப்படாத இந்த மாதிரி நான் டாப் போட்டு இருக்கேன் இக்காரியும் அங்க மனசுலயே யோசனை இருக்கான் நான் நினைச்சு பார்த்தது எல்லாமே கரெக்ட் தான் போல எல்லாருமே பேசுறாங்க இந்த பொண்ணு பைத்தியம் தானே ஆனா இப்பதான் எனக்கு உண்மையிலே தெரியுது இது ஒரு பைத்தியம்னு இந்த சைடு அந்த பொண்ணு சொல்றேன் எனக்கு வந்து தெரிஞ்ச பயிற்சிப்பா இது வந்து ஒரு வேர்ஜின் தானே ஆமா நான் வந்து வேர்ஜின் தான் ஆனா அதுக்கு நீ இப்படி எல்லாம் யோசிச்சு பாக்க கூடாது ஏதோ நான் எம்பாரஸ்டா இருக்கேன்னு அதுக்கு ஆப்போசிட்டா தான் இப்ப இருக்கு உன்ன மாதிரி ஒரு டிஸ்கஸ்டிங்கான பொண்ணு அதை நினைச்சாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு எப்பா போதும் கொஞ்சம் கம்முன் ஆகுறது எனக்கு வந்து தெரியும் நீ வந்து எந்த மாதிரி பொண்ணுன்னு நீ மத்தவங்கள எப்பயுமே குறை சொல்ல இருப்ப எப்பயுமே அவங்கள கீழ்த்தனமா சொல்றது தான் உன்னோட வேலை காலையில கூட எனக்கு ரோஸ் சொல்லல நான் எப்ப உன்னை அப்படி சொன்ன நீதான் காலையில சொன்ன அப்படி சொன்ன மாதிரி எனக்கு எந்த விதமான விஷயமும் ஞாபகம் இல்ல நினைச்சு கூட பார்க்கல இவ எவ்வளவு ரூடா இருக்கா இதனால தான் நான் வந்து கேர்ள்ஸ் ஹெட் பண்றேன் அதாவது இந்த த்ரீ கேர்ள்ஸ் ஹே நீ வந்து எவ்வளவு சோகமாலாம் ஆக கூடாதுப்பா நீ வந்து லவ் பண்ணு நினைக்கிறேன் யாரையாச்சு நீ அவ்வளவுக்கும் ரெடிகுலர்ஸ் எல்லாம் நடந்துக்க தேவையில்ல சரி சரி நீ வந்து ஏதோ ஒண்ணு சொல்லுறேன் நான் வந்து வீட்டுக்கு போறேன் ஏன்னா நான் இப்போ ட்ரெஸ் மாத்தி ஆகணும் பரவாயில்ல இப்பயாச்சும் அவ போறாள் இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு இல்ல ஹிக்காரியா அவனோட ஃப்ரெண்ட் அவங்க கேம் எல்லாம் இருக்கும் போது ஹீட்டை பார்த்து அவன் கேக்குறான் நீ வந்து ஏதாச்சும் ஒரு பொண்ணு லவ் பண்ணிருக்கியாடா இல்ல இல்ல என்ன வந்து பொண்ணுங்க என்ன தெரியுமா சொல்றாங்க நான் வந்து ஒரு ஓட்டாக்குவான் இல்லனா ஒரு ஷார்ட்டின் தான் சொல்லி கலாச்சிட்டு போவாங்க இதுங்களை பார்த்து பேசுறதுக்கு நம்ம வர்ச்சுவலா இருக்க கேர்ள்ஸ் கூட பேசிக்கலாம் அவங்களே பெட்டர் தெரியுமா இப்படி இவங்க பேசி நிற்கும் போது ரெண்டு பொண்ணுங்க வந்து கேக்குறாங்க எல்லாமே எப்படி பாப்போது நீங்க ரெண்டு பேரும் குரோஸ் தான் திரும்பவும் நீங்க மேஜிக்கல் கேர்ள்ஸ் பத்தி பேச ஆரம்பிக்கிறீங்க அதுக்குள்ளே அவளோட ஃப்ரெண்டும் கேக்குறா ஆமா மீகா இந்த பசங்க இவங்க வந்து யாரு இவனா இவன் வந்து என்னோட பழைய கிளாஸ்மேட் இவ வந்து எப்பயுமே மாங்காலா பாச்சு இருப்பான் அதையே தாண்டி கேர்ள்ஸோட பிக்சர்ஸ் எல்லாம் உருவாக்குவான் இப்படின்னு அங்க பயங்கரமா கலாய்க்க ஆரம்பிச்சிடறா இவங்கள பாத்தியா அவன் மண்டியில இருக்க தொப்பியும் மூஞ்சியும் இப்படி அந்த பொண்ணும் கலாச்சு சிச்சுவேஷன் இருக்க அவன் ரொம்ப கோமாயிரான் போதும் நிறுத்துங்க எனக்கு வந்து ஹீட்டோ தான் ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் அவனே நீங்க கலைக்க கூடாது அதனால நீ அவனை பத்தி எந்த விதமான விஷயமும் தப்பா சொல்லக்கூடாது நீ நான் சொல்றது இந்த மாதிரி என்னோட மனசு என்னோட வாயி நான் பேசுவேன் யோ யார் யா இவங்க இந்த மாதிரி இவங்க எதுக்கு எங்களை தனியாவே விட மாட்டாங்க நான் வந்து என்னோட இஷ்டத்துக்கு நான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலான்னு பார்த்தா இந்த மாதிரி நடுவுல வந்து ஏதாச்சும் ஒண்ணு கெடுக்கிறதுக்குனே வந்துடுறாங்க அதுக்குள்ளேயே அங்க ஹீரோவாவும் வந்துடுறான் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப சாரி சுசோன் ஆமா இந்த பக்கத்துல நின்று இருக்காங்களே இந்த மத்த பொண்ணுங்க யாருப்பா நீ வந்து உன்னை இன்னும் நினைச்சுன்னு இருக்க வந்தோடனே எவ்வளோ ரூடா பிஹேவ் பண்ணிருக்க வா உன்னோட மூஞ்சை வந்து கிட்ட பார்க்க ரொம்ப கேவலமா இருக்குப்பா இதெல்லாம் கேட்டக்கப்புறமா அவங்களோட மூஞ்சை மாறிது இதனாலேயே அவங்களும் அங்கிலேருந்து போயிடறாங்க நெக்ஸ்ட் சீன்ல இவங்களும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமா சண்டே நீ வந்து இங்க என்ன பண்ணிருக்க வா இந்த மாதிரி எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கிற அளவுக்கு யாருமே இல்ல அதனால நான் எனக்கு தோணதை நான் வந்து பண்ணிருப்பேன் அங்க ஈட்டோக்கோ ஒன்றும் புரியல ஆமா எவ்வளோ ஃப்ரெண்ட்லியா பேசுறீங்களே உங்களுக்குள்ள என்ன கனெக்ஷனு அப்படிலாம் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி நாங்க ரெண்டு பேருமே அங்க இருக்க ஸ்விம்மிங் பூல் அதை வந்து நாங்க க்ளீன் பண்ணோம் அவ்வளவுதான் வெயிட் பண்ணு இந்த மாதிரி காலையில என்ன குரோஸ்

நீ சொல்றது கரெக்ட் தான் நான் வந்து லவ் பத்தி பேசல நான் சொல்றது என்ன அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி பேசுற பொண்ணுங்க நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்து ஸ்கூல்ல இருக்கும்போது போது அங்க யோசனையே போயின்னு இருக்கான் இவ வந்து என்ன கிரீட் பண்ணுவாளா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிரீட் பண்ண மாட்டா ஆனா அதுக்குள்ளேயே திரும்பி பார்த்து ஹாய் சொல்றா இதை பார்த்து ஆளு ரொம்ப ஷாக் ஆயிடுறான் சீன்ல திரும்பவும் வேற ஒரு ஃப்ளோருக்கு வரான் அங்க பார்த்தா அந்த பொண்ணு வேற ஒருத்தனை கிஸ் பண்ணிருக்கு இப்படி அவ்வளவு கிஸ் பண்ண இருக்கும் போது அங்க இன்னொத்தனும் வந்து அந்த கையை பிடிச்சி இழுத்து கேக்குறான் என்ன இந்த பையனையும் நீ டேட் பண்றியா என்ன நீங்க வந்து என்ன சொல்லிருக்கீங்க உங்க ரெண்டு பேருமே நான் டேட்லாம் பண்ணல ஆனா இது கேட்டிருக்க அந்த பையன் அப்படியே கையை பிடிச்சி இழுத்துனு போக ஆரம்பிக்கிறான் இப்படி இவங்கள போய் நிற்கும் போது நம்மளாலும் அங்க காட்டியெல்லாம் வச்சு நின்று இருப்பானா அந்த காட்டியை தூக்கி அடிக்க ஆரம்பிக்கிறான் ஏ சுட் சுன் உன்னால எதுவும் பண்ண முடியாது இவன் கராட்டை கிளாஸ்ல இருக்கான் அதனால உனக்கு தான் பிரச்சனை வரும் எனக்கும் தெரியும் இந்த மாதிரி எனக்கு எந்த விதமான சான்ஸ் இல்லை இந்த ஃபைட்டை ஜெயிக்கிறதுக்கு நீ வந்து இங்கிலிருந்து ஓடி போயிடு ஆனா அதுக்குள்ளே அந்த பையனை ஒரு கிக் அடிக்க இதனால சைடா போய் விழுந்துடுறான் இருந்தாலும் ஹிக்காரி அவனோட காலை பிடிச்சி அப்படியே இழுத்துனு இருக்கான் ஆனா அப்படி இருந்தாலும் அவன் காலை வச்சு பயங்கரமாடிச்சு திரும்ப தள்ளி விட்டுறான் நான் என்னதான் பண்ணாலும் நான் வந்து குரோஸ் ஆதார் போல இருந்தாலும் நான் விட மாட்டேன்

தெரியுமா ஏமா போதுமா இந்த மாதிரி போதும் நிறுத்து நான் வந்து இதெல்லாம் வெறுமா பண்ணுக்காக இதெல்லாம் பண்ண போறேன் எனக்கு சில பிரைட் ப்ரைடு இருக்கு நீ என்ன யோசிக்கிற நீ வந்து பிரிட்டியான பேச வச்சிருந்தா உனக்கு வந்து எல்லாமே கடைச்சிடும் நினைக்கிறியா ஆனா இதெல்லாம் கேட்டு இருக்க ஹீரோவா அங்கிருந்து அப்படியே ஓடி போயிடா எக்ஸின்ல ஹீரோவாவும் வெளில உட்காந்து இருக்கா அங்க இப்பதான் இவனே நோட்டீஸ் பண்றான் பார்த்தா ஹீரோவா அழுதுன இருக்கா இது ஹீரோ வந்து எங்கெல்லாம் போறாளோ அங்கெல்லாம் இவன் வந்து ஃபாலோ பண்ணிருக்கான் நான் வந்து எதுக்கு இப்படி ஃபாலோ பண்ணிருக்கேன் எனக்கே தெரியல இதுக்கப்புறம் ஒரு புக் ஸ்டோருக்கு வரா அங்க போய் புக் எல்லாம் படிச்சு நிற்கும் அங்க இருக்க ஓனரும் வந்து சொல்றான் உன்னோட பேக்கை கேட்டு ஏன்னா இங்க இருக்க ஆளுங்களை யாரோ ஒருத்தவங்க சொல்லிருக்காங்க இந்த மாதிரி நீ எதோ ஒன்னு திருடும்போது போது நான் ஒண்ணும் அந்த மாதிரி பண்ணலையே எனக்கு அதெல்லாம் தெரியாது இந்த மாதிரி உன்னோட பேக காட்டு இல்லன்னா நான் போலீஸுக்கு கால் பண்ற மாதிரி ஆயிடும் இதனால என்ன பொருளா இருக்கோ எல்லாத்தையும் பேக்ல இருந்து கொட்ட ஆரம்பிச்சிடா இத்தனைக்கு அவனோட ட்ரெஸ் எல்லாம் வேற அவுக்க ஆரம்பிச்சிடா இதெல்லாம் பாத்துன்னு இருக்க அவன் அப்படி திரும்பிடுறான் ஆனா அப்புறம் தான் அவனோட மைண்ட்ல இருக்க அந்த மாங்காய்கள் வந்து சொல்லுது நீலாம் ஒரு ஆம்பளையா என்ன நீ வந்து எப்படி உன்னை ஆம்பளை சொல்ல முடியும் இதாண்டா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் இதனால அவனுக்கு அங்க நிறைய மோட்டிவேஷன் வந்து அங்க போய் நின்னுறான் இந்த பொண்ணு வந்து எதுவுமே தெரியல உன்னால எப்படி சொல்ல முடியும் அதுவா இந்த மாதிரி பொண்ணை நான் ஃபாலோ பண்ணிருந்தேன் இதை தான் அந்த ஓனரே கம்மன் ஆகுது அங்க அந்த ஓனரும் விட்டுல வெளில வந்து பாக்க அங்க பயங்கரமா ஜோனு மழை பெஞ்சுன்னு இருக்கு என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி சரி அது இருக்கட்டும் இந்த மாதிரி நீ எதுக்கு ஓ நீ வந்து அதையும் பாத்துட்டியா நீ தான் அப்ப சொன்ன இந்த மாதிரி பிரிட்டி பேச எல்லாமே சரியா ஆயிடாதுன்னு இதுக்கப்புறம் அங்க ஹிகாரவும் அவனோட அம்பல அவ கொடுக்குறான் இந்தா இதை வச்சுன்னு போ என்ன வந்து உண்மையிலேயே மனிச்சிருப்பா என்னோட தப்பு தான் நான் வந்து கேஷ வந்து உங்ககிட்ட கேட்டுட்டேன் டேட்டிங் பண்ணலாமான்னு இப்படி சொல்லிட்டு அவ வந்து அங்க

அவ்வளவு மாஸ்க் கவுத்துட்டு அப்படியே கிஸ் பண்ணிடுறா நீ வந்து இப்போதைக்கு ரெஸ்டெடு இந்த மாதிரி கிளீன் பண்ற வேலை அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கறேன் இப்படி சொல்லிட்டு அவளும் அங்க இருந்து போயிடுறா அங்க இதை பத்தி தான் அவனும் யோசினை இருக்கான்னா அப்போ அங்க ஹீட்டோ வந்து கேட்குறான் ஆமா நீ வந்து என்ன பண்ண நீ வந்து நல்லா தானே இருக்க நீயே சொல்லி ஈட்டோ என்ன மாதிரி பர்சன்லாம் லவ் பண்ணக்கூடாதா என்ன அது ஓகே ஈட்டோ ஆனா நீ இதை பத்தி யோசி மத்தவங்க எல்லாருமே உன்னை எப்பயுமே தப்பு தப்பாக ட்ரீட் பண்ணிருக்காங்க அதனால தான் நீ எவ்ளோ ஸ்ட்ராங்காக இருக்க அதனால நீ வந்து கண்டிப்பாக லவ் பண்ணலாம் இதை கேட்டாலும் ஆளும் ஓடி போயின்னே சொல்றான் நான் வந்து என்னோட ஃப்ரைடே இழந்தா என்ன இழக்கலனா என்ன அவன் என் கிட்ட உண்மையை சொன்னாளா இல்ல புய் சொன்னாலா அவளை லவ் பண்ணி நான் வந்து அடி வாங்கினாலும் பரவாயில்ல எனக்கு வந்து எதுவுமே இல்ல இப்படியே ஆளும் ஓடி போயின்னு ஹீரோவா கிட்ட கேக்குறான் ஹே ஹீரோவா நீ வந்து என்ன டேட் பண்றியா இது கேக்குற அவளும் ஹக் பண்ணிக்கினே சொல்றா நம்ம வந்து டேட் பண்ணலாம் இருந்தாலும் நான் ஆறு மாசத்துல இந்த ஸ்கூல்ல சேஞ்ச் பண்ணிடுவேன் அதனால இது ரொம்ப ஷார்ட்டா இருக்கும் இருந்தாலும் நீ கவலைப்படாத நம்ம வந்து ஃபன் பண்ணலாம் இது கேட்ட ஹிக்காரி ரொம்ப ஷாக் ஆயிரும் என்னது இப்படி சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது இந்த அனிமே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது இது லவ்வை பேஸ் பண்ண அனிமே தான் இதோட பேரை பார்த்து நீங்க தப்பா போடக்கூடாது ஏன்னா அனிமையோட ஒரு ஒரு எபிசோடும் ஒரு ஒரு விதமா போவோம் அதாவது எயிட்டீன் பிளஸ் ஆவும் போவோம் அதையும் தாண்டி லவ் வந்து நிறையவே இருக்கும் அதனால இது வந்து நல்லா இருக்காது அப்படின்லாம் எல்லாம் இன்னமும் ரெண்டு எபிசோட் பாருங்க அதுக்கப்புறம் நீங்க பார்க்காம கூட டிராப் பண்றேங்க ஏன்னா இதுக்கப்புறம் தான் ஸ்டோரி லைன் தரமா போகும் இந்த அனிமையை கண்டினியூ பண்ணலாமான்னு கீழே நீங்க தான் சொல்லணும் ஏன்னா இதோட ரெஸ்பான்ஸை தான் நம்ம சேனல்ல இந்த மாதிரி அனிமேஸ்லாம் வந்து